அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருந்ததுக்கு ரொம்ப, அதாவது லிங்கு வந்து எனக்கு வந்து கதை சொல்கிறேன். இந்த இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அவருடைய பேட்டர்னே இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி என்கிட்ட சொன்னாப்புல, எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அந்த லவ் ஒரு கதை. அதுக்கப்புறமேல் திருப்பியும் வந்து இந்த 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 படத்தோடைய கதையை எனக்கு சொன்னார். ஏதோ சின்ன மாற்றம் நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த கதை சொன்னார். இது வந்து உடனே எடுலிங்க, எதுவும் பண்ணாதே எடுங்க நீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அந்த பேஸ், அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேஸ் வந்து அவ்வளோ சர சர சரன்னு போச்சு. அது வந்து தான் வந்து இப்போ விவேகா சொல்லும் போது சொன்னார்ன்னு நினைக்கிறேன் நான். அவர் படம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. ஆனால் அந்த அந்த கதை சொல்லும் போது அந்த உடனே இங்கே ஷூட்டிங் போங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. டிஎஸ்பியோட மியூசிக்கும் சரி, விவேகா வரிகளும் சரி, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அருமையான வெற்றியை பெறணும். லிங்கு ஒரு ஹியூமன் பீயிங், அது வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் சொன்னாங்க. அது நான் பக்கத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். நான் இதுக்கு அவர் போட்ட கடின உழைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றி அடையணும். ராம் வந்து சங்க சார்ட்ட நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு காமிச்சேன், தூக்கியா அப்படின்னு சொன்னாவில்ல, பட் லிங்க் தூக்கிட்டாவில்ல ஆஃப் லேட்டு தூக்கி அவரான்னு சொல்லிட்டு நம்ம அது ட்ரை பண்ணோம். அப்புறம் அந்த நடந்துச்சு. இருந்தாலும் இலங்கை என்ற நல்ல மனசுக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக. அது வந்து மேடையினுடைய அலங்காரத்துக்காக சொல்லலை, அந்த கதை கேட்டதனுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இரவின் நிழல் படம் வந்து வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.